தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இறை தூதர் இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறும் திருநாளாக பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. இன்று புத்தாடை அணிந்து கொண்டு மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சவுதி அரேபியாவை பின்பற்றி கோவை, திருநெல்வேலி, நாகூர் பகுதிகளில் ஜாக் அமைப்பைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவருடைய வாழ்த்து அறிக்கையில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகளாகவே அமைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பக்ரீத் பண்டிகை தியாகத்தை பறைசாற்றும் திருநாள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாள் என பக்ரீத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைகளில் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாபூரில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இஸ்லாமிய மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி பண்டிகையை கொண்டாடுவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் காவலர்களுடன் பேரணியாக சென்றனர். வரும் 20ஆம் தேதி தமிழ்நாடு வரவிருந்த பிரதமர் மோடியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சென்னை இடையே வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி வரவிருந்த நிலையில் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பாஜக அறிவித்துள்ளது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரேர்ணஸ்தல் எனும் உத்வேக பூங்காவை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தங்கர் திறந்து வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருந்த மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி, பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா ஆகியோரின் சிலைகள் இந்த பூங்காவில் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை மாத இறுதியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதனை ஒட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும் பட்ஜெட் தயாரிப்புக்கு முந்தைய கூட்டத்தில் தொழில்துறை சார்ந்த அமைப்புகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேரில் சந்தித்து பேசினார். 18ஆவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதுகுறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்து வரும் சூழலில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை பலப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்ற எலான் மஸ்கின் கருத்தை ஆதரித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விமானத்தின் பிளாக் பாக்ஸை போன்றது எனவும், அதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய யாரையும் அனுமதிப்பதில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎம்கள் மீதான எலான் மஸ்கின் குற்றச்சாட்டு அமெரிக்காவுக்கு பொருந்தலாம், இந்தியாவில் பொருந்தாது என மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த எலான் மஸ்கின் குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனைத்திலும் முறைகேடு நடக்க வாய்ப்பிருப்பதாக எலான் மஸ்க் பதிலளித்துள்ளார். மும்பையில் வாக்கு எண்ணும் மையத்தில் செல்போன் மூலம் இவிஎம் இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை அன்லாக் செய்ய செல்போனுக்கு ஓடிபி எல்லாம் அனுப்ப முடியாது என தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி திட்டவட்டமாக தெரிவித்தார். மின்னணு வாக்கு இயந்திரங்களை விமர்சிக்கும் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற 2 தொகுதிகளை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற போது அதே வாக்கு இயந்திரங்கள் தான் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறினார்.
12 வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து பாபர் மசூதி இடிப்பு குறித்த பாடப்பகுதி நீக்கப்பட்டது தொடர்பாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தலைவர் தினேஷ் பிரசாத் சத்லானி விளக்கம் அளித்துள்ளார். மாணவர்களுக்கு கலவரங்களை பற்றி ஏன் கற்பிக்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 12 வகுப்பு பாடப்புத்தகத்தில் அயோத்தி விவகாரம் முழுமையாக இல்லை என அயோத்தி கோவில் தலைமை பூசாரி சத்யேந்திரதாஸ் மகாராஜ் தெரிவித்துள்ளார். முக்கியமான நிகழ்வுகளை பாடப்புத்தகத்தில் குறிப்பிடவில்லை என்றால் அயோத்தி இயக்கம் குறித்த குறைந்தபட்ச புரிதலை கூட குழந்தைகளால் பெற முடியாது என அவர் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் தேர்வு வினாத்தாள்களை கசியவிட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட 6 காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 35 மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய நாளே வினாத்தாள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு அறையில் பாதி எரிந்த நிலையில் வினாத்தாட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாடி தலைவருமான அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சமீபத்திய குளறுபடிகளால் சமூக நீதி சமநிலைக்கு எதிரானது நீட் என்பது நிரூபணமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரும் மறைக்கப்பட்டு விட்டதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி கூறினார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஜம்புத்தீவு பிரகடனம் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் சுதந்திர போராட்ட வீரர்கள் சாதி தலைவர்களாக மாற்றப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டாவை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார். ஜே பி நட்டாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் எல் முருகன் எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடைபெற்ற ஜனநாயக படுகொலையைப் போலத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நடக்கும் என்பதால்தான் தேர்தலை புறக்கணித்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார். அதிமுகவில் தற்போது குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் சாதி அரசியல் செய்வதாக சசிகலா குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தவறு என்றும் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் எனவும் தெரிவித்திருக்கிறார். சசிகலாவின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பிய போது அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். சென்னை போயஸ் கார்டனில் பேட்டியளித்த சசிகலா அரசியலில் ரீ என்ட்ரி கொடுப்பதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மயிலாப்பூரில் வரும் 20 தேதி தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அரசியலில் சசிகலா ரீ என்ட்ரி கொடுக்க உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளது அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். விளிம்பு நிலை மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். 100 ஆண்டுகால நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையை அவசர கதியாக மூடும் முயற்சி நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையில் ஏற்கனவே இருந்த அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் தரமான கட்டமைப்புடன் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு நடைபெறும் இடத்தை அதன் தலைவர் விஜய் விரைவில் தேர்வு செய்து அறிவிப்பார் என கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக விரைவில் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். தமிழக மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாஜக மாறி வருவதாக அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏராளமான இளைஞர் பட்டாளம் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாநகரின் முக்கிய பகுதிகள் பலவற்றிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். இருந்த போதிலும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் பெய்த மழையில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து ஓடியதால் பொதுமக்கள் தொற்றுநோய் அச்சத்தில் உள்ளனர். இப்பகுதிகளில் இரவு நேரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததில் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெமிலி, பணப்பாக்கம் மற்றும் தக்கோலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் இணைந்து போலீசார் சோதனை நடத்தினர். இதையடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். 20ஆம் தேதி தொடங்கவுள்ள மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 5:15 மதுரையில் புறப்பட்ட ரயில் திருச்சி சேலம் வழியாக 1:15 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கமாக 1:45 புறப்பட்டு 9:25 மதுரையை சென்றடையும். வேலூரில் வியாபாரியை வழிமறித்து 30 லட்சம் ரூபாய் பறித்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் ஆம்பூரில் பழைய இரும்பு மற்றும் தோல் பொருட்கள் கடை நடத்தி வரும் பராஸ் அகமதுவிடம் பணம் பறித்ததாக தோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார், தினேஷ், பிரசாந்த், கோகுல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 60 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கேரளாவுக்கு கடத்த முயன்ற திருச்சூரைச் சேர்ந்த ரஷீத், கலீல் ரஹ்மான் ஆகியோரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஸ்விஃப்ட் டிசைர் காரையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மூதாட்டி வீட்டில் கொள்ளையடித்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தொப்பையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராஜாமணி என்பவர் வீட்டில் 57 பவுன் நகையை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி கொடுத்த கடலூர் மத்திய சிறை தலைமை காவலர் ஞானமணியும் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டு மந்தை மீது மோதியதில் 18 ஆடுகள் பரிதாபமாக பலியாகின. மேலும் 9 ஆடுகள் படுகாயமடைந்தன. 3 லட்சம் மதிப்பிலான ஆடுகள் பலியானதால் அவற்றை வளர்த்த விவசாயி வேதனை அடைந்தார். சென்னை மணலி புதுநகர் அருகே பெயிண்ட் தொழிற்சாலையில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ரசாயனங்களால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை அணைக்க சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து 20 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 5 மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். விருதுநகர் லாட்ஜில் கள்ளக்காதலனை கழுத்தை நெரித்து கொலை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் ஓட்டுநராக பணிபுரிந்த விருதுநகரைச் சேர்ந்த காசி விஸ்வநாதனுக்கும் திருமணமாகி விவாகரத்தான கரூர் பால விடுதியைச் சேர்ந்த நந்தினி என்பவருடன் தகாத உறவு இருந்து வந்த நிலையில் விருதுநகரில் அறை எடுத்து தங்கினர். சென்னையை அடுத்த ஆவடியில் மதுபோதையில் தமது இருசக்கர வாகனத்தை தாமே தீ வைத்து கொளுத்திய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றியதால் வாகனத்துக்குரிய தவணை தொகையை கொடுக்க பெற்றோர் மறுத்ததால் பருத்திப்பட்டு முகேஷ் என்பவர் தமது வாகனத்துக்கு தீ வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அரசு பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூரிலிருந்து மதுரைக்கு சென்ற அரசு பேருந்து கொசவப்பட்டி பிரிவு அருகே ஆம்னி கார் மீது மோதியதால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் தங்கச்சி அம்மாப்பட்டி பிரிவு அருகே பேருந்தை வழிமறித்து நிறுத்தினார். வீட்டு வேலை தொழிலை முறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மனுஷி அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்கள் முன்னேற்ற தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தேனி அருகே குடிநீர் வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கம்பம் திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கா புதுப்பட்டி அருகே உள்ள இந்திரா காலனி பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்தும் பேரூராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினர்.
கோவையில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் சுயமரியாதை பேரணி கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச அளவில் நடைபெற்ற சமையல் ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கம், 6 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை பெற்ற சென்னை அமிர்தா மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். 22 நாடுகளைச் சேர்ந்த சமையல் வல்லுநர்கள் பங்கேற்ற போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த சாதனையை படைத்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அம்மாநில ஆளுநர் சிவி ஆனந்த போஸ் ஆறுதல் கூறினார். ராஜ்பவனில் நடைபெற்ற சந்திப்பின் போது தேர்தல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்ததற்கு ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீதி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் செலுத்தப் போவதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவித்துள்ளார். வரி செலுத்துவோரின் பணத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளின் மின்கட்டணத்தை செலுத்தும் விஐபி கலாச்சார விதியை முடிவுக்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக போபால் சென்ற மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரளான பெண்கள் பாட்டு பாடி உணர்ச்சி பொங்க வரவேற்றதால் சிவராஜ் சிங் சௌஹான் நெகிழ்ச்சியடைந்தார். சட்டீஸ்கரில் நக்சலைட்டுகள் உடனான மோதலில் வீர மரணமடைந்த பாதுகாப்பு படை வீரரின் உடல் அவரது சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறப்பு பாதுகாப்பு படை வீரரான நிதேஷ் ஏகாவின் உடலுக்கு காவல் அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சிகந்திராபாத் பகுதியில் உள்ள மருந்து தொழிற்சாலையில் திடீரென பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலை முழுவதும் பரவிய தீயால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. தீ விபத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கன்ஹான் ஆற்று பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் 2 ராணுவ வீரர்கள் பலியாகினர். விபத்தில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காயமடைந்த 6 வீரர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் மிதமான மழை பொழிந்ததால் அங்கு குளுகுளு கிளைமேட் நிலவுகிறது. குஜராத் மாநிலம் துவாரகாவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் அதிகளவு வெள்ளம் தேங்கியது. பிரதான சாலை, தெருக்கள் என பெரும்பாலான இடங்களில் மழை நீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ஹைதராபாத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த BMW கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அரங்கேறியது. போக்குவரத்து மிகுந்த பரபரப்பான சாலையில் சென்ற BMW காரில் தீப்பற்றிய நிலையில் அதில் பயணித்தவர்கள் நூலிலையில் உயிர் தப்பினர். இதனால் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பீகார் மாநிலம் பாங்காவில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் பாம்பு இறந்து கிடந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு இறந்து கிடந்த உணவை சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி குமட்டல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தெலங்கானா மாநில போலீஸ் அகாடமிக்கு IAS அதிகாரியாக வருகை தந்த மகளுக்கு காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் தந்தை சல்யூட் அடித்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தந்தையர் தினத்தன்று இந்த நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறிய நிலையில் தந்தை மகளுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். April 26 முதல் May 25 வரை இந்தியாவில் சுமார் 2 லட்சம் கணக்குகளுக்கு எக்ஸ் நிறுவனம் தடை விதித்திருக்கிறது. பெரும்பாலும் குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆபாச பதிவுகளை பதிவிட்ட கணக்குகளை நீக்கியுள்ளது. மேலும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக 967 கணக்குகள் நீக்கப்பட்டன.
ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஹஜ் பெருநாள் தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்களுக்கு புனிதமானதாக கருதப்படும் இந்த பள்ளிவாசலில் சூரிய உதயத்தின் போது சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகைக்கு திரண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பங்கிட்டுக் கொண்டனர். பக்ரீத் பண்டிகை காரணமாக பாகிஸ்தானில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ தக்காளியை 100 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் 100 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் கேட் மிடில்டன் தம்பதியின் கடைசி மகனான குட்டி இளவரசர் லூயிஸ் கியூட்டாக நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. புற்றுநோய் பாதிப்பிற்கு பிறகு கேட் மிடில்டன் முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றியதை அடுத்து அரண்மனை முன்பு ஏராளமானோர் கூடினர். அப்போது இளவரசன் லூயிஸ் அழகாக உடலை அசைத்தது காண்போரை கவர்ந்தது. மோல்டோவா நாட்டில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பேரணி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான தன்பாலின ஈர்ப்பாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் வானவில் நிற கொடிகளுடன் ஊர்வலம் சென்றதால் சாலைகள் அனைத்தும் வண்ணமயமாக காட்சியளித்தது. T20 உலகக்கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிரான கடைசி லீக் ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது. 107 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 18.5 ஓவர்களில் 111 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இதையடுத்து உலகக்கோப்பையில் லீக் சுற்றுவுடன் பாகிஸ்தான் வெளியேறியது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த கேப்டன் என்ற தோனியின் சாதனையை தகர்த்து பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் புதிய சாதனை படைத்துள்ளார். 29 இன்னிங்ஸில் MS தோனி 529 ரன்கள் எடுத்ததே சாதனையாக இருந்த நிலையில் 17 இன்னிங்ஸில் 549 ரன்கள் அடித்து பாபர் அசாம் முறியடித்தார். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் பப்போ நியூ கினியா அணிகள் இன்று மோதுகின்றன. 2 அணிகளும் ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் ஆறுதல் வெற்றிக்காக இன்றிரவு 8 மணிக்கு 2 அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இம்மாதம் இறுதியில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய உதவி ஊழியர்கள் குழுவை தானே கட்டமைக்க வேண்டும் என்ற கம்பீரின் கோரிக்கைக்கு BCCI ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரோஹித் சர்மாவுடன் ஏற்பட்ட விரிசல் காரணமாகவே சுப்மன் கில் இந்திய அணியிலிருந்து கழற்றி விடப்பட்டதாக வெளியான தகவலுக்கு பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் மறுப்பு தெரிவித்துள்ளார். லீக் போட்டிகள் முடிந்ததும் ரிசர்வ் பிளேயர்கள் இருவரை விடுவிப்பது ஆரம்ப கட்ட திட்டம் என அவர் விளக்கமளித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 37.4 ஓவர்களில் 122 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஐரோப்பிய கால்பந்து தொடரில் போலந்து அணிக்கு எதிரான லீக் போட்டியில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் 2ம் பாதியில் நெதர்லாந்து மேலும் 1 கோல் அடித்தது. இதனால் ஆட்ட நேர முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் தோனி தனது செல்ல நாய்களுடன் கொஞ்சி குலாவி மகிழ்ந்த வீடியோவை தோனியின் மகள் ஜீவா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் தோனி, அவரது மனைவி சாக்ஷி, மகள் ஜீவா ஆகியோர் தங்களது பண்ணை வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல நாய்களை கொஞ்சி குலாவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மகன் இல்லாமல் தான் கொண்டாடும் தந்தையர் தினம் என்பதால் இது தனக்கு ரொம்ப எமோஷனலாக உள்ளது என கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் வருத்தம் தெரிவித்துள்ளார். தவானுக்கும் அவரது மனைவி ஆஷா முகர்ஜிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து ஆன நிலையில் அவரது மகன் தாயுடன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார்.
ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தெரசா கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் மகேஷ் வைதேகி ஆகியோர் தங்கப்பதக்கமும் கார்த்திகா ஹீமா ஆகியோர் வெள்ளி பதக்கமும் வென்றனர். அஜித் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இம்மாதம் இறுதியில் மீண்டும் அஜர்பைஜானில் தொடங்க உள்ளதாக படத்தில் நடிக்கும் அர்ஜுன் அப்டேட் கொடுத்துள்ளார். இன்னும் 20-30% படப்பிடிப்பு தான் மீதம் உள்ளதாகவும் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தந்தையர் தினத்தையொட்டி நயன்தாரா மகன்கள் உயிர் உலக்குடன் மகிழ்ச்சியாக இருக்கும் வீடியோவை பகிர்ந்து தனது கணவர் விக்னேஷ் சிவனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உலகின் சிறந்த அப்பாவுக்கு இனிய தந்தையர் தின வாழ்த்துகள் எனவும் தங்கள் உலகம் உங்களை சுற்றி சுழல்கிறது எனவும் அவர் நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார். நடிகை மிர்னா மேனன் ஆக்ஷன் காட்சிகளில் நடிப்பதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மருமகளாக நடித்த மிர்னா மேனன் ஜெயிலர் 2 படத்திலும் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரெண்டியான உடையில் எடுக்கப்பட்ட நடிகை கீர்த்தி ஷெட்டியின் புகைப்படங்கள் ரசிகர்களை கிறுகிறுக்க வைத்திருக்கிறது. பச்சை நிற உடையில் பளபளப்பாக உள்ள கீர்த்தி ஷெட்டிக்கு ரசிகர்கள் ஹார்ட்டின் எமோஜிகளை பறக்க விட்டு வருகின்றனர். கங்கா துஷேரா திருவிழாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கை ஆற்றின் கரையில் உள்ள தசாஸ்வமேத் படித்துறையில் மகா கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். காரைக்கால் அருகே வடமறைக்காடு உச்சி மாக்காளியம்மன் கோவிலில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலாவின் போது நவகிரக பவள காளியம்மன் ஆட்டத்துடன் அம்பாள் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வண்ண விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேர் சிறப்பு திருப்பலி பூஜைக்கு பிறகு ஆலயத்தின் முன்பிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. MAH பேட்டரி திறன் கொண்ட OnePlus S3 Pro என்ற புதிய ஸ்மார்ட் போனை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. சாம்சங், இன்ஃபினிக்ஸ், மோட்டோரோலா, விவோ போன்ற நிறுவனங்கள் அதிகபட்சமாக 6000 MAH திறன் கொண்ட ஸ்மார்ட் போன்களை மட்டுமே அறிமுகப்படுத்தி உள்ள நிலையில் OnePlus நிறுவனம் அதனை முறியடித்திருக்கிறது. யமகா நிறுவனம் இந்திய சந்தையில் தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை அறிமுகம் செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. சீரான செயல்திறன் மற்றும் அசத்தரான ஸ்டைலிங்கில் உருவாகி வரும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் 2025-27 வரையிலான காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது.